ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் இயற்கையின் அற்புதமான மூலிகைகளில் ஒன்றான நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தரக்கூடிய ஃபோர் ஹவியா டிஃப்யூசான்னு சொல்லக்கூடிய மூக்கிரட்டை கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க மூக்கிரட்டை கீரை, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கீரை வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது. இது எங்கே வேணாலும் நம்ம பார்க்கலாம், புல்வெளியில் எங்கே வேணாலும் இது படர்ந்து வளர்ந்து இருக்கும். இதுக்கு கீரையோடைய இலையை பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா வட்ட வடிவமாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து க்ரீன் கலர்லையும் அடிப்பகுதியில் வந்து வெளிர் சாம்பல் நிறத்துலையும் இருக்குது பாருங்கள். அப்புறம் இதனுடைய பூ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வயலட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் பூ பூக்கும் பாருங்கள். ஒயிட் கலர்லேயும் இது மாதிரி பூவும் பூக்கும். இது இந்த கீரையை வந்து தொய்யா கீரை, சாரணைக்கீரை, தமிழ்லேயும் ஆயுர்வேதத்துலேயும் இதை வந்து புனர்நாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை இது வந்து இப்போ கிராமத்தில் பேச்சு வழக்கில் இதை வந்து சாட்டினைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த கீரையெல்லாம் இப்போ ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கீரை வந்து கீரை மண்ணில் வந்து படர்ந்து இருக்கிறதுனால அடிப்பகுதியில் நிறையா மண் இருக்கும். அதனால் நம்ம இந்த இலையெல்லாம் அழகாக எடுத்து தண்ணியில் ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு அப்புறமா நம்ம இதை சமைக்கலாம். கீரையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இவ்வளோ கீரை நமக்கு கிடச்சிருக்கு. கீரை கடையிற சட்டியில் நான் இன்றைக்கி துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3/4 பதத்துக்கு துவரம்பருப்பு நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மூக்கிரட்டை கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூட இந்த கீரை வேக சுட்டில் நம்ம இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கி இது கூட சேர்த்துக்கலாம். வதக்கி இது கூட சேர்த்தேன்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் கூட, அதனால் கொஞ்சம் வதக்கிட்டேன். லைட்டாக வதக்கியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ கீரை கூட சேர்த்துக்கலாம். கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கீரை வெந்துருச்சுங்க. ஒரு மாதிரி லைட்டாக குழகுழப்பாக இருக்கும் இது வெந்த உடனே. இது வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணி எடுத்து எடுத்துக்கலாம். கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்போ தான் கடையிறதுக்கு நமக்கு மேலே தெளிக்காமல் அழகாக கடையலாம். தண்ணிலாம் இதுக்குள்ள நான் தண்ணியை எடுத்து வச்சுனேன். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மத்தால நல்லா கடைஞ்சிட்டு வரலாம். ஒருவேளை உங்களுக்கு மற்ற இது மாதிரி சட்டி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஆற வச்சு மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். வந்து இது வாட்டம் வரல, கீழே உட்காந்து நல்லா மைய நான் கடைஞ்சிட்டு வந்துட்டேன். கீரையை கடைஞ்சிட்டு வந்துட்டேங்க. இதுக்கு லாஸ்ட்டாக நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பை கரண்டி வச்சுருக்கேன். அந்த கீரைக்கு அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட வடகம் சேர்த்துக்கலாம். வடகமும் அது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாவும் இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக எண்ணெய் கூட சேர்த்து வதக்கி நல்லா கடைஞ்சோம்னா நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நான் பூண்டை வந்து எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கிறேன். உப்பு நீர் அதிகமாக உடம்புல இருந்து அதனால் கை கால் வீங்கி இருந்ததுன்னா அதுக்கு இந்த கீரையை அடிக்கடி எடுத்துக்கிட்டு வந்தால் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அதில் கற்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த கீரையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சளி, இருமல், ஆஸ்துமா, மூச்சிறைப்பு இது எல்லாத்தையுமே சரி செய்யும். அதனால் இந்த மூக்கிரட்டை கீரையை அலட்சியப்படுத்தாமல் உணவில் நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். இந்த மூக்கிரட்டை கீரையின் மருத்துவ பயன்களை
கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை கீரை கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மறுபடியும் நான் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். கீரை நல்லா கடைஞ்சிட்டோங்க. இது கூட நம்ம இந்த கீரை தண்ணி எடுத்து வச்சோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மூக்கிரட்டை கீரை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம நம்மன்னு அரிப்பு தன்மை கொண்டது, அதனால் நம்ம சாதம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ரெடி பண்ணவுடனே சூடாக சாப்பிட்டோன்னா நமக்கு அந்த அரிப்பு தெரியாது. அவ்வளோதான், மூக்கிரட்டை கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சி. இது சூடான சாதத்து கூட சூடாக இருக்குள்ளே சாப்பிட்லாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்துள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.